ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ டாடா ஏஏஜி ஹெல்த் சூப்பர் சார்ஜ் பிளான் தான் இதில் வந்து ஜியோ பிளான் தான் பார்க்க போகிறோம் இதில் வேல்யூ பிளான் ஒன்று இருக்குது அது வந்து எடுக்காதீங்க அதில் வந்து கோ பேமெண்ட்லாம் வரும் அதே மாதிரி உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணுங்கள் நான் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு மருத்துவ காப்பீடு எடுத்து தரேன் அடுத்து இந்த பிளானோட பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து சிங்கிள் ஸ்டாண்டு ஏசி ரூம் வந்து தந்துடுறாங்க ஸோ நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சிங்கிள் ஸ்டாண்டு ஏசி ரூம் எடுத்துக்க முடியும் அமௌண்ட் வயசில் இதில் கிடையாதுங்கனால நமக்கு வந்து ரூம் ரெண்ட் லிமிட் வந்து இந்த பாலிசியில் வந்து வராது அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பொறுத்த வரைக்கும் அறுபது நாள் அதே மாதிரி தொண்ணூறு நாளுக்கு வந்து உங்கள் கவரேஜ் வந்து தராங்க அடுத்து டே கேர் சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான டே கேர் சிகிச்சைக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க அடுத்து சித்தா யுனானி ஆயுர்வேதம் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்ட்டு கூட காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அதாவது ஆர்கான் டோனர் அதுக்கு வந்து காப்பீட்டு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ஆம்புலன்ஸை பொறுத்தவரைக்கும் ஒரு முறை ஹாஸ்பிட்டலேஷனுக்கு வந்து ஆயிரம் ரூபா வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஆகாய ஆம்புலன்ஸ் கூட இவங்க தராங்க இது வந்து ஆப்ஷனல் தான் அதனால் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி இதை எடுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து மெடிக்கல் டிவைஸ் அதாவது வீல் சேரு ஸ்டாண்டு இந்த மாதிரி இது கூட ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கவரேஜ் வந்து தராங்க மற்ற பிளானில் இது கூட கிடைக்காது ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அதே மாதிரி ஒரு பத்து நாளுக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டலில் தங்குகிற மாதிரி இருக்குது அப்படின்னா பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ஒரு புதுசாக இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸில் அடுத்து ரீஸ்டோர் பெனிஃபிட் வந்து இவங்க தராங்க ஆனால் வந்து சேம் பர்சன் சேம் இல்னஸ் அந்த நாற்பத்தஞ்சு நாள் கூட வரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க அதனால் ரீல்ஸ்டோர் வந்து அளவு அட்ராக்டிவாக இல்லை இதில் அன்லிமிட்டெட் ரீல் ஸ்டோர் இருக்குது அதுவும் அதே மாதிரி நிபந்தனையோடு வருது ஸோ அதனால் ஸ்டோர் பெனிஃபிட் இதில் வந்து அட்ராக்டிவாக இல்லை அடுத்து காம்பன்சரி ட்ராவல் பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் ரூபா கிளைம் பண்ணலான்னு சொல்கிறாங்க அதாவது பாலிசி எடுத்தவர் வந்து வெளியூரில் போய் ஒரு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுது அப்படிங்கும்போது சொந்த ஊர்லேருந்து இருந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க வந்து அவரை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாங்களே அதுக்கு வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து கண்புரை சிகிச்சைக்கு வந்து இவங்க லிமிட் வச்சுருக்காங்க காப்பீடு பொறுத்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து மாடல் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய ரோபோட்டிக் சர்ஜரி கீமோ தெரப்பி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணலாம் இதுக்கு வந்து லிமிட்டு வந்து அவங்க கொடுக்கல அடுத்து போனஸை பொறுத்த வரைக்கும் ஐம்பது பெர்சன்ட் வந்து போனஸ் தராங்க அதே மாதிரி இந்த போனஸ் வந்து கிளைம் இருந்தாலும் சரி கிளைம் இல்லைன்னா கூட நமக்கு இந்த போனஸ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து அதிகபட்சம் ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் அதாவது ஐநூறு பெர்சன்ட் வரைக்கும் உயரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பத்து லட்ச ரூபா பாலிசி அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அறுபது லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்த நான் பேபிள் ஐட்டம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனலாக இவங்க வந்து கவர் தராங்க அதாவது க்ளவுஸ் மாஸ்க்கு சேனிடைஸர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதுவே ட்ரீட்மெண்ட்ஸ் அளவில் இருபது பெர்சன்ட் வந்துடும் ஸோ இதுக்கும் வந்து இவங்க கவரேஜ் வந்து தராங்க அடுத்த வெயிட்டிங் பீரியட் பொறுத்த வரைக்கும் பொதுவான வெயிட்டிங் பீரியட் வந்து முப்பது நாள் இந்த முப்பது நாளில் வந்து ஆக்சிடென்டல் சம்மந்தமான கிளைம் தான் பண்ண முடியும் அடுத்து இருபத்தி நாலு மாதம் அறுவை சிகிச்சை அதாவது குறிப்பிட்ட அறுவை சிகிச்சை கிட்னி ஸ்டோன் ஹெர்னியா ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டு அல்சரு பைல்ஸு இஎன்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அடுத்து முன்பே இருக்கும் நோய்கள் அதாவது பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே எதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நாற்பத்தெட்டு மாதம் வெயிட்டிங் பீரியடு இதில் வந்து இன்னொரு அட்வான்ஸ் கவர் வந்து தராங்க அதாவது டயபேட்டிக்கு ப்ரெஷரு ஆஸ்துமா ஹைப்பர்லி லிமிடியா இதெல்லாம் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து கவர் பண்ணிக்க முடியும் அடுத்து ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தஞ்சு உள்ள கணவன் மனைவி ரெண்டு குழந்தைங்களுக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஜோன் சி தான் இது கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வருது இந்த வீடியோ பிடிச்சனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திப்போம் நன்றி வணக்கம்